ஃப்ரெண்ட்ஸோட சவுண்டு கேட்டாலே ஓ விளையாம்பட்டு வெண்புரா வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாசில் வளர்ப்பு தண்ணி தானே, அதுக்கப்புறம் இப்போது பதினொன்றாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் வலுவு தண்ணி ஃபுல்லாக. சம்டைம்ஸ் இந்த மாடு கொஞ்சம் ஆளை பார்த்து கொஞ்சம் கட்டாச்சுன்னா 7 கிலோமீட்டர் ஆச்சு போகணும். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிஷர்ட் போட்டால் மரியாதை கிடைக்கும் பாரு, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த டிஷர்ட் போட்டாவே வேற மரியாதை நான். அது உள்வலுவு அதிகம் நான் மாட்டுக்கு ரொம்ப டம் பூச்சி ஓடும், மாடு வந்து முயற்சி விடாது அவ்வளோ. சிறுசமுதத்தில் விட்டாங்க மாராப்பட்டில் போய் மாடு பிடிச்சா காசு அதிகமாக உயர்த்திட்டு கூட மாடு கம்மி பண்ணுங்க. ஒரு 200 மாடு வைக்கலாம்ண்ணா, 200 மாடு வச்சு அட்லீஸ்ட் 2 சுத்து 3 சுத்து வைக்கலாம், அது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. ஃபஸ்ட்டு வந்து காலையின் காதலன் க்ரிஷ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அவர் வந்து நல்லபடியாக இந்த வீடியோ போடுறதுலையும் சரி, கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போட்டுட்ருக்காரு, ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் சரி, நீங்கள் எல்லா மாட்டுக்கும் எடுத்து போட்டுட்ருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் காலையின் காதலன் க்ரிஷ், அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காலையின் காதலன் அனைவருக்கும் காலையின் காதலன் க்ரிஷோட அன்பான காதல் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா வளையாம்பட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளையாம்பட்டு வெண்புரா இருக்குது. வளையாம்பட்டு வெண்புறாவோட உரிமையாளர்கிட்டையும் ரசிகர்கிட்டையும் வளையாம்பட்டு வெண்புறாவோட ஃபுல் விவரத்தையும் நம்ம கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜி, நான் காலையின் காதன் கிருஷி யூடியூப் சேனலில் வந்திருக்கேன். மாடு எந்த இடத்துல இருக்குது, உங்களோட பேர், மாட்டோட உரிமையாளர் பேர், அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா வளையாம்பட்டில் இருக்குது. மாடு வந்து வளையாம்பட்டு வெண்புரா. அண்ணனோட பேர் வந்து அவரது உரிமையாளர் ஜி மதன்குமார், வளையாம்பட்டு துணைத் தலைவராக இருக்காரு. எதனால ஜி வளையாம்பட்டு வெண்புறான்னு பேர்? நான் இது வந்து முன்னாடி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவங்க முன்னாடி இருந்தே வந்து விளையாம்பட்டு வெண்புறான்றது தானே எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் விளையாட்டு, வாலிபாலாக இருக்கட்டும், டென்னிக்கட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து விளையாம்பட்டு வெண்புறான்றது தான் வந்து கொடுக்குமே தவிர வேறு எந்த பேரை கொடுக்க மாட்டோம். அதனால் அந்த பேரை வந்து பசங்க எல்லாருமே விருப்பப்பட்டாங்க, அண்ணனும் விருப்பப்பட்டார், அதனால் வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்கோண்ணா. எப்போவுமே வந்து வெண்புரா விளையாம்பட்டு வெண்புறானா அந்த பேர் மட்டும் தான், பேர் வந்து எந்த இதுலேயும் சேஞ்ச் பண்ண மாட்டோம், எல்லாத்துலேயும் இந்த பேர் மட்டும் தான் கொடுக்கணும். நான் மாடு பார்த்தீங்கன்னா 2021 அது வருஷம் வந்து ஆவிரியில் கௌசிகின்ற வந்து ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் மூலிமா வந்து மகி என்ன மாடு பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துன்னு வந்தது. மாடு வந்து டைரெக்டாக வந்து நம்ம கொட்டாய்க்கு வரல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குந்தாரப்பள்ளி காலபைரவா குரூப்ஸ் அங்கே வந்து மாடு இருந்ததுன்னா அங்கே தான் வந்து மாடு இருந்து அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் வீதி கிட்டம்பட்டி 3 லட்சம் ரூபா தெருவில் 2 சுற்று அபாரமான ஓட்டம் ஃபஸ்ட்டு சுற்று வந்து அங்கே தான் போட்டது. அங்கே போட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணகிரி 4-5 தெருவு போட்டு தான் நம்ம அது மாதிரி பரிசு பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மாடு போன வருஷம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி போல் மாடு இங்கே வந்ததுண்ணா. இது வந்து மாடு இங்கே வந்துட்டு நம்ம பசங்கக்கிட்டேயும் வந்து நான் பழகிறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் மாடு ரொம்ப சாதுவாக இருக்குதுண்ணா. ஃபஸ்ட்டு தெருவுனா எந்த தெருவுங்க? 2022 கிட்டம்பட்டி வீதியில் ஃபஸ்ட்டு தெருவு ஓத்துது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பெருமாப்பட்டில் ஓத்துருக்குது, அதுலேயும் வந்து சிறப்பான ஓட்டம்தான். 2ஆம் தெருவில் பரிசு இல்லை. அதுக்கப்புறம் போட்ட தெருவில் வந்து 11ஆம் பரிசு வந்துச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் தெரு வந்து 15ஆம் பரிசு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து சரி ஓகே இந்த வருஷம் போடணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் போட்டத்துலேருந்து பரிசு ஃபுல்லாக வாங்கிருந்தோம். இப்போ வளர்ப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து வளர்ப்பு தண்ணி தானே போட்டிருக்கு, வலுவு தண்ணியும் குத்துட்ருக்கோம். இப்போ வந்து வளர்ப்பு தண்ணி நார்மலாக தட்டாத மாதிரி குத்துட்ருக்கோம். இப்போ என்ன 11ஆம் மாதம் 10 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். நீச்சல் பயிற்சியிலிருந்து வலுவு தண்ணியிலேருந்து எல்லாமே ஊட்டச்சத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டுப்பால், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு எல்லாமே கொடுக்குது. எல்லாமே மாடும் வந்து இப்போது பசங்க வந்து இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் பாருங்களா, இந்த பருப்பி சிப்ஸ் எது கொடுத்தாலும் வந்து மாடு அக்செப்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் இப்போ பர்த்டே வரும்போது கேக் வெட்டுறது அது மாதிரிலாம் எல்லாமே வந்து அது மாடுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தானே, அது எல்லாம் வந்து சாப்பிடும். பசங்களையும் வந்து கிட்ட சேர்த்துக்கணும். இப்போ ஓடினதுலேயே எந்த தெரிஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருந்தது? கிரிசமுத்திரம் வீதினா, இங்கே வந்து கிரிசமுத்திரம் வீதியில் வந்து நிறையா ஃபேன்ஸு, அதாவது சுட்டு வட்டாரத்துலேருந்து எல்லோரும் மொத்த பேரும் எங்கிட்ட வருவாங்க. அதில் வந்து ஜாஸ்தி ஃபேன்ஸாக இருக்கட்டும், மாடு வந்து சிறப்பான ஓட்டம் அப்படின்னா வந்து கிரிசமுத்திரம். நெக்ஸ்ட்டு குட்டூர் வீதினா, குட்டூர் வீதியில் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நம்ம மாட்டுக்கும் ரொம்ப ஒற்றுமை. அந்த வீதியிலையும் வந்து நல்ல சிறப்பான ஓட்டம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த வீதியில் தான். நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை மாடு இருக்கு? 3 மாடு இருந்ததுண்ணா. இது வந்து வெளியே 2 வந்து கேட்டாங்க, சரி வந்து நம்ம கொடுத்தாச்சு. 2 வந்து வெள்ளக்குட்டி ஒரு மாடும் வந்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு மாடும் கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து விராட், இவரோட வந்து பெட்னியம் வந்து விராட்டு, இது வந்து இங்கே இருக்குதுண்ணா. இங்கே மொத்தமாக எத்தனை பேர் இருப்பீங்க பசங்களாம்? நான் இன்னைக்கு வந்து ஒரு 30ல இருந்து 40 பேர் இருப்போம்ண்ணா. திருவிழாக்கு வந்து சரி எல்லாம் வந்து வேலைன்றதுனால வந்து எல்லாம் போயிட்டாங்க வெளியில தான். இப்போ மாடு வர்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிவிடுவோம், அன்னைக்கு மொத்த பேர் எல்லாரும் வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க வீதியில் வந்து நம்ம எவ்வளோ பேர் வருவோம் அப்படின்றத வந்து. இப்போ வந்து யாருக்கும் தெரியல வர்றது, அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. எங்க பேர் விக்ரம், வெண்புரா மாடுனா ரொம்ப பிடிக்கும். குணத்தில் நான் தான் எப்பவுமே மாடு பிடிப்பேன். இது ஆளை பார்த்தா நிற்காது,
யாராச்சும் ஒருத்தர் வெளில வர டிஷர்ட் நான் மட்டும் தான் நிற்கவனே குழந்தை தெரியல. அப்பவுமே இது மாடு அங்கே விடுறாங்கன்னா 7 கிலோமீட்டர் முன்னாடியே போயிட்டு நின்று போனேன். நான் மாடுக்கு மூஞ்சி முன்னாடி தான் போனேன், அப்போ தான் மாடு ஆளை பார்த்தா நிற்காது. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணமுதத்தில் விட்டாங்க மாறாப்பட்டில் போய் மாடு பிடிச்சேன். நான் மட்டும் தான் தனியாக பைபாஸில் போயிருந்துச்சு மாடு, நான் மட்டும் தான் பைபாஸில் ஓடி போய் பிடிச்சேன். அம்மையப்ப நகரில் விட்டாங்க, ஜோலாரப்பேரில் போய் பிடிச்சேன். இப்போ வளையம்பட்டு வெண்புரா டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கங்கே என்னால் பார்க்க முடியுது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் டிஷர்ட்ன்றது நிறையா பேர்ண்ணா வெண்புரா தான் போடுவாங்களே டிஷர்ட்டு. இப்போ எல்லா ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க அவனுங்களுடைய பேருக்காக விளையாடணும், அவனுடைய பேருக்காக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தோன்னா எப்பவுமே வெண்புராக்காக மட்டும் தான் இருப்போம். வெண்புரா தான் எந்த யார் பசங்க பார்த்தாலும் அவன் பேர் போட்டு டிஷர்ட் அடிக்க மாட்டாங்க. வெண்புரா அந்த டிஷர்ட் போட்டால் கூட ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிஷர்ட் போட்டால் மரியாதை கிடைக்கும் பாரு. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அந்த டிஷர்ட் போட்டாவே வேறு மரியாதை நான். அது வெண்புரான்றது ஒரு பிராண்ட் மாதிரி நான். அது தெருவில் அந்த பேர் சொன்னாங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எங்களுக்கு அப்படியே குளிச்சா இருக்குண்ணா. மதன் வீட்டு செல்லை பிள்ளை வெண்புரான்னு சொன்னாங்கன்னா ஒரு இதுவாக இருக்குண்ணா எங்களுக்கு. இப்போ மாட்டுக்கு என்னென்ன தீவனை கொடுக்குறீங்க? தெருவுக்கு முன்னாடி தெருவுக்கு கிளம்புது இல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்குறீங்க? தெருவுக்கு முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து என்ன கொடுக்குறீங்க? தெருவுக்கு போறதுக்கு முன்னாடினா இப்போ வந்து ஒரு 6 மாசம் நம்மளுக்கு மாடு இருக்குது. இப்போ 12ஆம் மாசம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த 8ஆம் மாசம் 9ஆம் மாசத்தில் வலுப்பு தீனி தானே. அதுக்கப்புறம் இப்போது 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் வலுவு தீனி ஃபுல்லாக இந்த பேர்ச்ச பழம் முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஆட்டுப்பால் பாதாம் முந்திரி எல்லாமே கொடுக்குறோம். இப்போ அது அது முடியுதுங்களா, லாஸ்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் பொட்டு பசை அது மாதிரி கொடுத்துரும். மற்றபடி வந்து வலுவு தீனா இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடும். இப்போ பயிற்சினா இப்போ ஒவ்வொரு மாடுக்கு ரன்னிங்க்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்களா, அதில் நீங்கள் என்னென்ன சிறப்பாக பண்ணுறீங்க? காலையில் அது கொட்டாயிலேருந்து வெளியே வந்தோன்னே ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடக்கூடும் மாடு வந்து வாக்கிங் பிடிச்சின்னு போகிறது தான். பசங்க எல்லாருமே யார் ஃபஸ்ட்டு கொல்லையாண்டு வராங்களோ அவங்க பிடிச்சிருவாங்க மாடு, பிடிச்சின்னு ஃபுல்லாக போயிட்டு வந்தால் அது வரும்போது வந்து நாங்கள் விட்டுருவோம், அதுவே ஓடி வந்துடும். அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து கொடைக்கு வந்து அது ஓடி வந்துடும். நம்ம வந்து போகும்போது மட்டும் தான் கூட இருக்கணும், வரும்போது அதுவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும் வீட்டுக்கு. அதே மாதிரி நீச்சல் போடும் மாதத்துக்கு ஒரு டைமு, அது தெரு வரும்போது மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் வந்து கம்பல்சரி நீச்சல் போட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி எங்கள் மாடு வந்து நீச்சல் வந்து ரொம்ப, இப்போ நீங்கள் தண்ணிக்கிட்ட வந்து போய் சில மாடு வந்து இழுத்துன்னு இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவோம். தண்ணிக்கிட்ட போனால் தானே அதே போயிட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 70 அடி 80 அடி தூரமாக போயிட்டு வரும், அதுவே போயிட்டு அதுவே வரும். என்ன அது மாதிரியான பயிற்சிகள் கொடுப்போம். அதே மாதிரி சம் டைம்ஸில் சேத்துல நடக்கிறது அது மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேந்து ஆட்கள் வந்து விடுவாங்க பிடிச்சிட்டு போவாங்க, அந்த மாதிரி நம்ம நம்ம குரூப்புக்கு வந்து வெளியேந்து எங்கெங்கே எந்தெந்த ஊர்லேருந்து வந்து விட்டு போகிறாங்க விடுறது வந்து? மெயினாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, அவங்க வருவாங்க ஜோலார்பேட்டை. அதில் வந்து மெயினாக குந்தாரப்பள்ளி சபரி வாசன் குரூப்ஸ் தான், தினேஷ் அண்ணன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதில் வந்து ராஜன் இருக்காங்க, முருகன், ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. தினேஷ் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மாடு விடுவாங்க. பிரசாந்த் அண்ணன் அதே மாதிரி ஜோலார்பேட்டையில் இருக்காங்க. வெள்ளக்குட்டை சைடில் ஃபுல்லாக அரவிந்த் அண்ணன் அங்கே இருக்கிறாங்க. எல்லா ஊர் சைட்லேருந்து அவங்க திருப்பத்தூர் இப்போ மெயினாக வந்து வினோத் அப்படின்ற ஆளுங்க எல்லாருமே வருவாங்கண்ணா. எல்லோரும் வந்து யாருனா மாடு பிடிக்கலாம், எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. மாடு பிடிக்கும் போது யாரும் பிடிக்காதுலாம் சொல்ல மாட்டாங்க, மாடு பிடிச்சி மாடு வரலாம்ண்ணா. மாடோட சிறப்பு அப்படின்னா வந்து நம்மளேருந்து எப்பவுமே வந்து மாடு விட்டால் வீதியில் வந்து வாழை தூக்கிட்டு தான் ஓடும். அதே மாதிரி லாங் ஸ்டெப்புனா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே தான் இருக்கும். லாங் ஸ்டெப்பு வாழை தூக்கின்னு போகிறது வந்து மாடோட சிறப்பாக இருக்கும். 3 சுற்று வைக்கிறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சுற்று வந்து ஒரு 8 சில்லற போதுன்னா அதில் வந்து 30 மில்லி அப்படி குறைக்கணும். அத்து செகண்டில் வந்து இன்னும் அது 30 கம்மி பண்ணுமே தவிர மாடு ஏற்றி போகாது. 3 சுற்றுல இதோட சிறப்பு அதுதானா, மாடு வந்து ஓடுறது ஃபுல்லாகவே வந்து 3 சுற்று வச்சு அதோட சிறப்பில் ஓடிச்சேன்னா ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அதே விட்டு 1 சுற்றுனா போகிறதில்ல, போகுது. ஆனால் வந்து அந்த ஃபாஸ்ட் இல்லை, 3 சுற்றுன்னும் போது கரெக்டாக இருக்குண்ணா. ட்ரம்ஸோட சவுண்டு கேட்டாலே ஓ வளையம்பட்டு வெண்புரா வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிறப்பில் வந்து எப்பவுமே ட்ரம்ஸ் வச்சு போகிறதுல வந்து கரெக்டாக இருக்கும். கபாலின்றவர் வந்து கூட்டிகிட்டு வருவார், ஸ்ரீநாத் அவர் தானே அது கூப்பிட்டு வருவார். அதே மாதிரி வெண்புரா அது வந்து மோல் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கு ஜிங்கான்ட்டு மோல் அடிப்பாங்க. அதில் வந்து சிறப்பான ஒரு வந்து சப்போர்ட்டிவ் கிடைக்கும், மொத்தம் ஃபேன்ஸ் வந்து அந்த மோல் அடிக்கும் போது மாடு பக்கத்து தான் இருப்பாங்க. மாடு வந்து வீட்டில் எப்படி இருக்கும் தெரியல, எப்படி வீட்டில் வந்து குழந்தை தானா மாடு வந்து இப்போது கயிறுலாம் தான் நீங்களே பார்ப்பீங்க. இந்த இது ஃபுல்லாக வந்து கயிறுலாம் தான் இருக்கும் மாடு. காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து அவுத்துட்டோம்னா திருப்பியும் வந்து தண்ணி காட்டும் போது இல்லை தொட்டி காட்டும் போது தான் பிடிப்போம். ஃபுல்லாக கயிறு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கும் மாடு, கூப்பிட்டா வந்துடும் மாடு. அதே மாதிரி யாருனாலும் பிடிக்கலாம், இப்போ சின்ன பசங்க வந்தாங்களும் சரி பெரியவங்க வந்த எல்லாரையும் சேர்த்துக்கும் மாடு. ஆனால் வெளியில் வந்து தெருவு கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து கம்பல்சரி ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கணும், அது வந்து கம்பல்சரி சேர்த்தாது. தெருவில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் நல்லா குழந்த மாதிரி தான் இருக்கும் மாடு.
இப்போ 2023 தெரு முடிஞ்சிச்சு எல்லாம். இப்போ 2024க்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்? 2023 தெருவெல்லாம் நல்லா தானே இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுனா, ஒரு சுத்து வைக்கிறாங்கன்னா அட்டை வந்து நிறைய பேர் வந்து 450 அட்டை 500-600 அட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி வச்சாலும் சரி, பேட்ச் வச்சா ஓரளவுக்கு பரவாயில்ல, பேட்ச் வைக்கிறது கிடையாது. இப்போ அப்படி பேட்ச் எல்லாம் 600 மாடு வந்து நின்றுச்சுன்னா காலையில் வந்து 5 மணி 4 மணி வழிகாட்டிட்டு மாடு நீக்க வச்சா விட, மாடு வந்து 4 மணிக்கு தான் வருது காலையில் வெளியே. அது வரைக்கும் மாடு வெயிலில் தான் நின்று இருக்கும். அது வரைக்கும் மாடுக்கும் எதுவும் கொடுக்கவும் கூடாது, கொடுக்க மாட்டோம். அதனால வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குதுண்ணா. அப்படி இல்லாட்டி பேட்ச் வச்சு அட்லீஸ்ட் கம்பல்சரி 3 ரவுண்டு வேணும்ண்ணா. நீங்கள் வந்து ஒரு மாட்டோடைய வந்து திறமை அதில் தான் தெரியும். இப்போ 1 ரவுண்டு வந்து ஓடுறதுல ஏதோ ஒரு நாவும் ஒரு ஃபால்ட் ஆகும், அதே ஒரு 3 ரவுண்டு வச்சு அதோட திறமை வந்து வெளிப்படுத்தணும்னா 3 ரவுண்டு இருக்கணும்னா. அந்த ஒரு கோரிக்கை வந்து கம்பல்சரி இருக்குண்ணா. அதே மாதிரி எங்கள் மாடு வந்து 3 சுற்றுல கம்பல்சரி எங்கே போனாலும் 5க்குள்ளே பரிசு அடிக்கும். 3 சுற்று வச்சா ஓகே, ஒரு சுற்று வச்சாலுமே வந்து 5க்குள்ளே அடியுது. ஆனால் இன்னும் திறமை இந்த அளவுக்கு ஓடுதா அப்படின்றது வந்து 3 சுற்று வச்சா தெரியும். எல்லா இடத்துலையும் வந்து பரிசு அடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, 3 சுற்று கம்பல்சரியே வச்சா கொஞ்சம் நல்லா இருந்தோம். அட்லீஸ்ட் 2 சுற்று கூட வைக்கலாம், ஆனால் அது செய்ய மாட்டேன்றாங்க. எப்படி ஒரு சில மாடு வந்து அடியிலேருந்து பிடிக்கும், ஒரு சில மாடு லாங்கில் கலப்பாங்க, நம்ம மாடு எப்படி? எங்கள் மாடு கொஞ்சம் லாங்லேருந்து தானே கலப்போம். ஏன்னா ஒரு 2 ஸ்டெப் வச்சு தான் நல்லா ஃபோர்ஸ் எடுக்கும். அதனால வந்து கொஞ்சம் லாங்லேருந்து போவோம். மாடு எல்லாம் ஃபுல்லாக ஸ்டார்டிங் அந்த லாங்லேருந்து அந்த ஸ்டாப் வச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்தே ஃபுல்லாக லாஸ்ட்டு மாடு போயிட்டு யார் வெளியில் பிடிக்கிறாங்களோ அது வரைக்குமே மாடு ஃபாஸ்ட்டாக தான் போவோம். கயிறு இல்லாமல் தான் மாடு எப்போவுமே விடுவோம். இப்போ வலையம்பட்டில் எத்தனை மாடு கழிச்சு இருக்கும்? வலையம்பட்டில் தொடங்க ஒரு 6-7 மாடு இருக்குதுண்ணா. எல்லா மாடுமே எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து வலையம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டா வலையம்பட்டு வெண்புறாவும் வலையம்பட்டு பொல்லாதனும் வந்து நல்லா வெளியில தெரியும். இருக்கிற மாடு வந்து கொஞ்சம் ஆவரேஜா ஓடுது. நம்ம இப்போ வலையம்பட்டு பேரை காப்பாத்துது. வலையம்பட்டுன்னு சொன்னா வெண்புறாவும் பொல்லாதவனும் இருக்குதுண்ணா. அதே மாதிரி பொல்லாதவன் குரூப்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்களும் வந்து எல்லா டைமும் வந்து கூட இருக்கும். நம்ம மாட்டோட பரிசு விவரத்தை பத்தி சொல்லுங்க. நான் இந்த வருஷம் 2023 பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் குட்டூர் வீதியில முதல் பரிசு, விசமுத்து 2வது பரிசு வச்சிருக்குது. அதே மாதிரி பள்ளிகுண்டா வீதியில் வந்து 5வது பரிசு வச்சிருக்குது. அம்மையப்பன் நகரில் 6வது பரிசு, கனவாப்புதூரில் வந்து 6வது பரிசு வச்சிருக்குது. அது போல் வந்து இந்த வருஷம் வீதி வந்து ஒரு 25 வீதி போட்டிருப்போம். 25 வீதியில் 15 வீதியில் வந்து 10க்குள்ளே பரிசு வச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 5 வீதியில் வந்து 5க்குள்ளே பரிசு வச்சுருக்குது. ஒரு 2 வீதியில் மட்டும் வந்து மாடு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரைட் சைடு போகிற மாடு, ஜனம் இல்லாதனால லெஃப்ட் சைடு போயிட்டு 10க்கு மேலே அது மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா, போன வருஷமும் இந்த வருஷமும் கிருஷ்ணமுத்திர வீதியில் வந்து 2வது பரிசு, 2 வச்சுமே வந்து 2வது பரிசு. 2024 வந்து எதிர்பார்க்கலாம். எல்லா டைம் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் இருந்திருக்கு. லாஸ்ட்டு ஒரு 5 மாட்டில் அப்படி மாடு வந்து 2nd பரிசு போயிருக்கு. அதே மாதிரி போன வருஷமும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமுத்திர வீதியிலே 2வது பரிசு வச்சு சிறப்பான ஓட்டம். இந்த வருஷமும் அதே மாதிரி ஆச்சுங்கன்னா அம்மையப்பன் நகரில் வருஷம் நல்லா போகுது. நாம அதே மாதிரி இந்த 2 சுற்று 3 சுற்று வைக்கிற வீதியில் வந்து கம்பல்சரி 5க்குள்ளே பரிசு அடையுது. 1 சுற்று அடிக்கிற இதுலையும் அடிக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா கொஞ்சம் வந்து அது மாதிரி இல்லை, மாடுகளும் வந்து அதிகமாக வந்து நம்ம போடுற எல்லா வீதியிலும் வந்து எல்லா மெயின் மாடு வரும். நம்ம எப்பவுமே வந்து மெயின் மாடு இல்லாத வீதியை பார்த்தெல்லாம் போகிறோம். எல்லா வீதியிலையும் போடுற வீதியில் மெயின் மாடுங்க எல்லாமே இருக்கும். அந்த மெயின் மாடு இருக்கிற வீதியில் தான் நம்ம மாடு இது வரைக்கும் போயிருக்கு. நல்லா திரும்பி வந்து பரிசு வச்சுது. அதே மாதிரி பழையப்பட்டி வீதியிலையும் வந்து 9வது பரிசு வச்சிருக்குதுண்ணா. என் பேர் எம் ராகவன். நான் மாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் பக்கத்து கொல்லியில் இருக்கும்போது மாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து வந்து உக்காந்துக்குவேன், நல்லா செய்வேன், நான் தான் பார்த்துப்பேன். அது முட்டை போடுறது, காலையில் வந்து வாக்கிங் பிடிச்சின்னு போடுறது, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி நைட்டு தெரு போடுறாங்கன்னா நைட்டே வந்து கொல்லியிலே வந்து படுத்துப்பேன். காலேஜுக்கு போகாமல் நிறைய தாட்டி கட்டி வச்சுட்டு மாடு பார்க்கறதுக்கு வந்துடுவேன். எனக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக விராட்னா ரொம்ப பிடிக்கும். மாடு வந்து மதன் ஜி மதன்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவருக்கு தானே மாடு. அவர் வந்து எங்களுக்கு வந்து மாடு விஷயத்தில் மட்டும் கிடையாதுண்ணா, அவரோட குணம் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு இடத்துல மேட்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து மதன் அண்ணன் இருப்பார். ஊரில் வந்து வாலிபால் மேட்ச் வைப்போம், அதில் பரிசு கொடுக்கறதுலேருந்து இங்கே வந்து வலையம்பட்டில் காலை விடுமுறையில் வைக்கும் போதெல்லாம் அவர் வந்து தலைமையில் தான் மாடு எங்கே நடக்கும். அந்தளவுக்கு வந்து அவர் கரெக்டாக பசங்கிட்ட வந்து இருப்பார். மாடு விஷயத்தில் வந்து இப்போது போகுது, பரிசு அடிக்குது, எல்லாம் வந்து காசு வந்து சிலர் எப்படி கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து அவர் இருக்கிற பசங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வீட்டுக்கு தேவைப்படுது, ஸ்கூல் படிப்புக்கு தேவைப்படுது அப்படின்னா கேட்டோன்னா காசு வந்து எவ்வளோ நல்லா கொடுப்பார், செலவு பண்ணுவார். வாலிபால் எடுத்து வாலிபால் வந்து வாங்கி கொடுப்பாரு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார்னா. அதே மாதிரி மகி அண்ணன் இருக்கார். மகி அண்ணன் வந்து ஒரு மாடு போனாலும் இன்னொரு மாடு எங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுல மகி அண்ணன் சரி மதனண்ணன் சரி கரெக்டாக இருப்பாங்கண்ணா. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இருந்த மாடு வந்து ஒரு சில காரணத்தினால வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து
நான் மாடு இல்லைனா என்னன்னா அப்படின்னா உடனே எங்களுக்கு மாடு வந்து ஏதாச்சும் ஒன்று போயிட்டு ஆவேரியில் பார்த்தோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து மாடு கொடுத்துல வந்து மையண்ணன் அவர் தான் வந்து எல்லா இடத்துல போயிட்டு மாடை செலெக்ஷன் பண்ணுவார். இந்த மாடு எத்தா இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு வந்து யோசிக்கிறது மையண்ணன். வண்டி எடுத்துகிட்டு வர்றது இங்கே வண்டி எடுத்துன்னு வர்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே வளையம்பட்டிலே தான் இருக்காரு அவருடைய உரிமையாளர் பேர் வந்து சக்தி. நான் வந்து நாளைக்கு மாடு ஏற்றுறேன்னா இன்னைக்கு சொல்லுவோம், சில நேரத்தில் வந்து அவங்க சொல்லிட்டு இருப்போம் இவங்க சொல்லிட்டு இருப்போம் மறந்துடுவோம். அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாலும் எந்த டைமுக்கும் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றது சக்தி என்ன. அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப பாராட்டலானா எந்த ஒரு தெரு எந்த ஒரு தூரம் அதை பார்க்க மாட்டார். எப்போ கூப்பிட்டாலும் நம்ம மாட்டுக்காக ஃபஸ்ட்டு வருவார். அதே மாதிரி வந்து குணத்தேர்வில் வந்து எங்கே போனாலும் மாடு இவர் தான் அப்படி வரும் கயிறு வந்து விட்டுருவோம். கயிறு இல்லாமல் தான் மாடு வருது. குணத்தேர்வில் வந்து சண்டேசம் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மாடு ஓடிடும். அந்த 4 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம்னா இருந்தாலும் மாடு போயிட்டு இவர் தான் பிடிப்பார். இவர் தான் பிடிக்கும் ஆகணும். இப்போ வந்து மற்றவங்க வந்து பிடிச்சா அந்த டைமில் சேர்த்திக்காது. இவர் ஒருத்தரை மட்டும் தான் அந்த குணத்தேர்வில் வந்து மாடு சேர்த்தோம். ரொம்ப தூரம்னாலும் போயிட்டு இன்னொருத்தர் வந்து பசங்களை வந்து கொஞ்சம் வேலைக்கு போட்டுருக்கிறதுனால அவங்க இல்லை. இங்காட்டி வந்து எல்லாரையும் வந்து காமிச்சிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து மாடு வந்து வளர்கிறதா இருக்கட்டும் மாடு பிடிக்கிட்டு கற்று கொடுத்ததுல வந்து காசியல் தாத்தானு இருக்காரு. நான் அவர் வந்து இப்போ இல்லை இறந்துட்டார். அவர் வந்து மாடு எப்படி பிடிக்கணும் என்னன்றது வந்து அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி காளியா பண்ணன்றவர் வந்து மாடு எப்படி பிடிக்கணும் அவர் தான் வந்து வீதிகளாக கூப்பிட்டு போய் பழகு பற்றி மாடு பிடிச்சிங்கோ அப்படின்லாம் கற்று கொடுத்தவர். அதே மாதிரி வந்து நம்ம மாட்டுக்கு வந்து பிசு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிசு வைக்காமல் மாடு போயிருந்துச்சு. ஃபுல்லாக வந்து எப்போவுமே பிசு வைக்கிறது கிடையாது. மாடு வந்து கயிறு இல்லாமல் போயிட்டு இருந்தா இருந்தது. நம்மளாம் வந்து பார்த்து லைட் பிசுனா அது கயிறு வந்து மேலே இருந்தால் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கு ஒரு பயம் இருக்குன்றனால மேலே வந்து கயிறு மட்டும் போட்டு லைட் பிசு வச்சு தான் மாடு வருது. அதில் வந்து அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்குதுண்ணா. இப்போ அந்த வெண்புறான்ற டிஷர்ட்டை போட்டு வெளியே போனால் கூட மாடு டிஷர்ட்டை போட்டு வெளியே போகிறோன்னா இப்போ கேட்பாங்க மாடுக்கு தெரிஞ்ச மாடு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களா அவங்கள கேட்பாங்க எப்போப்பா மாடு நெக்ஸ்ட் தெரு எப்போ போடுறீங்க மாடு என்ன பண்ணுது நல்லா இருக்குதா ஓட்டத்தில் இருக்குதா எப்படி தீனி எல்லாத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பசங்க அந்த டிஷர்ட் போட்டு போனாலும் கேட்பாங்க. அதே மாதிரி விளையாட்டு ஒரு விளையாட்டுக்கு போறாங்கன்னா அந்த வெண்புறா டிஷர்ட் போட்டு போனா என்னப்பா இந்த மேட்ச்க்கு நீங்க வரலையா இந்த மேட்ச் தான் உங்களை பார்த்துன்னு வரணும் வாலிபால் டீம் போதோன்னா அந்த டீமுக்கு கெஸ்டா விளையாட போவாங்க. நிறைய பேர் டீமா ஓன் டீமாவும் போவாங்க. கெஸ்டா விளையாட போகும்போது கேட்பாங்க உங்க டீம் வரலையாப்பா உங்க ஓன் டீம்னா எங்களுக்கு ஓன் டீம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை நான் வாலிபால்லாம் சொல்ல போனா எங்க ஓன் டீம் கொடுத்தாலும் எங்க டீம் தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடுன்னு பார்த்தாலும் எந்த இடத்துல போட்டாலும் நல்ல ப்ரைஸ் தான் 5 குலோ எப்படியாச்சும் ப்ரைஸ் பண்றோம்னா. இந்த வளையாம்பட்டுல பார்த்தா டெனிகேட்னு ஒரு கேம் இருக்குதுன்னா வலைப்பந்துன்னு சொல்லிட்டு அந்த கேம்ல இன்டர்நேஷனல் இந்தியா டீமுக்காக நம்ம ஊர்ல இருந்து ஒரு 5 பேர் கிட்ட விளையாடி இருக்காங்க. அது வந்து எந்த ஊர் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சுன்னா அந்த மேட்ச். அதுல வந்து வெண்புறா டீம்ல இருந்து 5 பேர் 6 பேர் கிட்ட விளையாடி இருக்காங்க அந்த டீமுக்காக இந்தியா டீமுக்காக. அவங்களுக்கு வந்து கேஷ் அவார்டுன்னு பார்த்தா 30 லாக்ஸ்னா வரும் நான் கண்டிப்பா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கான். ஒரு பையன் கோல்டு பண்ணியிருக்கான் நம்ம ஃப்ரெண்டு தான் அவன் சுகிவர்மன்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து சீனியர் விளையாடியிருக்கான். அறிவியலகண்ணன் அவரும் சீனியர் விளையாடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திருநியானம் இது இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு கப் தான் திருநியானம். அதுக்கப்புறம் அதே அறிவியலகண்ணன் இவங்களாம் விளையாடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சூர்யாப்பான்னு ஒருத்தர் விளையாடியிருக்காரு அவரும் நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தானா. மாடு பார்த்தீங்கன்னா வந்து நீச்சல் பயிற்சியில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ரவுண்டு விடுவோம்னா ஒரு ரவுண்டு வந்து ஒரு 60-70 அடிக்கு போய் வரும். அதுதான் நம்மளோட மாட்டோட வந்து நிறைய எனர்ஜி உள்வலிவு அதிகம். நம்ம மாட்டுக்கு ரொம்ப டம் பூச்சி ஓடும். மாடு வந்து முயற்சி விடாது அவ்வளோ சீக்கிரத்தில். எப்போவுமே மாடு வந்து திறமைக்கு தான் பரிசுன்ற மாதிரி அதோட திறமையை வெளிப்படுத்தி மாடு வந்து ஃபோர்ஸாக தான் இருக்குமே தவிர எப்போவுமே வந்து வீட்டில் குழந்தையாக இருந்தால் தெருவில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி பசங்க வந்து விஜய் இருக்கிறாரு கிஷோர் இருக்கிறாங்க அவங்கள வந்து நீச்சல் போடும்போது வருவாங்க. நீச்சல் பூச்சின்னு போவோம். இங்கே வெள்ளக்கொட்டையில் வந்து நீச்சல் போட்டு வருவோம். அதே மாதிரி நீச்சலில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீச்சலை வந்து அதுக்கு நடந்து போகிற மாதிரி நல்லா வந்து நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் எதுக்கும் தயங்காது. அதே மாதிரி ஒரு தெருவில் வந்து இங்கே விட்டால் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் சம்டைம்ஸ்லேருந்து மாடு ஆளை பார்த்து எல்லோ டிஷர்ட்டை பார்த்து இவரை பார்த்தா நின்று மாடு சம்டைம்ஸ்ல இந்த மாடு கொஞ்சம் ஆளை பார்த்து கொஞ்சம் கட்டாச்சுன்னா 7 கிலோமீட்டர் ஆச்சு போகணும் மாடு. அந்த அளவுக்கு மாடு டம் இருக்குது போயினே இருக்கும் மாடு தவிர நிற்காது. நம்ம மாடுக்கு வந்து வளையாம்பட்டு வெண்புறா அப்படின்னா வந்து நம்பர் 90 சொல்லி விடுவோம். எல்லா வீட்லேயும் வந்து 90 அட்டை வந்து சம்டைம்ஸில் கிடைக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக வந்து மாடு போடணும்னா இன்னொரு அட்டை நம்பர்னு பார்த்தா 171 எடுப்போம் அப்படின்னா 126 எடுப்போம். இதோட பிராண்டு நம்பர்னு பார்த்தா 90 வந்து இது வரைக்கும் மாடு பேர் சொல்லி விட்டுட்ருக்கணும். நம்ம வந்து மாடோட வந்து ஃபஸ்ட்டு ஆவிரிலேருந்து வந்தது இல்லையா அப்போது கிருஷ்ணகிரி குரூப்ஸ்கிட்ட இருந்துச்சு. அங்கே அங்கத்துலேருந்து வந்து போன வருஷம் வந்து 29 ஆம் மாதம் வந்துச்சு மாடு. இதோ இந்த வருஷம் வந்து 29 ஆம் மாதம் 2023 ஃபஸ்ட்டு பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணி எல்லா பசங்களாக ஆரவாரமாக இருந்தோம். அண்ணன் தான் வந்து எல்லோரும்
இன்வைட் பண்ணி எல்லா பசங்களாம் வந்து கேக் செலிப்ரேட் கேக் வெட்டிட்டு சாப்பாடு எல்லாமே பண்ணி சாப்பிட்டு எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி பசங்க எல்லாருமே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கெட் டுகெதர் மாதிரி கொட்டாய்க்கு வந்து ஒரு 20 பேர் 25 பேர் வந்துடுவோம். கொட்டாயிலே சமைச்சு சாப்பிட்றது, கொட்டாயிலே வந்து சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா இருந்து எல்லாமே சமைச்சு சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை டைமில் இருப்போம்னா அது மாதிரி தெருவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயின் மாடு இருக்குது. சாதாரணமாக மாடு வந்து வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சிலர் வந்து மாடு மெயின் மாடு வந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக சொருகிடுறாங்க. நம்ம மெயின் மாடு இல்லாமல் ரொம்ப ஃபஸ்ட்டு மாடு வளர்க்குறவங்களாம் எந்த சின்னவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி தானே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஊருக்கார் வந்து ஒரு போலீஸையோ இல்லை வந்து ஊருக்காரையோ நிப்பாட்டி அந்த இடத்துல வந்து கரெக்டாக அமிச்சா நல்லா இருக்கணும். அதே போல் வந்து ரைட் சைடு மாடு போகுதுன்னா சிலர் வந்து லெஃப்ட் சைடு நின்று ரைட் சைடு நின்றுக்குன்னே அடிப்படுற விஷயம் வந்து அதில் வந்து சக தோழர்கள் வந்து கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மாடு ரைட் சைடுன்னு சொல்கிறாங்கன்னா அது தெரியுது, ஆனால் அது ரைட் சைடு நிற்பாங்க. சில லெஃப்ட் சைடுன்னு சொன்னால் லெஃப்ட் சைடு நிற்கிறாங்க. அதனால தானே அந்த அடிப்படுறது விஷயம் நல்லா அது வந்து பசங்க கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி வந்து மாடு விடும்போது சண்டை போடுற விஷயங்கள் கூட நான் சண்டைன்றது வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கோம். அந்த சண்டை போடுற விஷயத்தில் வந்து இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடுன்ற விஷயத்தில் சண்டை போடாமல் இருக்கணுன்ற கோரிக்கை வச்சுக்கிறதான். வலி வந்து சில நேரத்தில் வந்து வலி விடுறதில்ல, சில நேரத்தில் வந்து சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கணும். எல்லோரும் மாடு வளர்க்குறோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வச்சுன்னுறோம். யாரும் வந்து சும்மா சால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறதில்ல. ஒரு வீதிக்கு வரணும்னா வண்டி செலவுலேருந்து வாடகை செலவுலேருந்து பசங்க செலவுலேருந்து அட்டை காசு வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்து செலவு தான். ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு மாடு எடுத்துன்னு வர்றது எதுக்காக, அதோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக. ஆனால் ஒரு சிலரால் வந்து அது கெட்டுருக்குண்ணா, அது கொஞ்சம் தொழர்கள் வந்து கரெக்டாக தான் நல்லா இருக்கணும். இப்போ வீட்டிலேருந்து தெருவுக்கு போகிறீங்களே எவ்வளோ ஜி மேக்ஸிமம் செலவாகும்? ஒரு வீதிக்கு பார்த்தீங்கன்னா அட்டை காசுலேருந்து பசங்க சாப்பாட்டுலேருந்து ஓகேங்களா வண்டி டீசலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 வரைக்கும் செலவாகுதுண்ணா ஒரு தெருவுக்கு. அது பரிசு அடிக்குது அடிக்கலை அது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனால் வந்து கம்பல்சரி வந்து மாடுக்கு போனவங்க கழிச்சுன்னா பசங்களுக்கு சாப்பாடுன்றது அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ மாடு விட்டுமா மறுபடியும் சாப்பாடுன்ற விஷயம் சாப்பாடு கொடுத்துட்டு மற்றபடி எல்லோரும் ஒன்றா இருப்போம். செலவு வந்து எப்பவுமே பார்க்கறதெல்லாம் இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுதுன்றது வந்து எப்பவுமே தெரியும். மையன்னும் சரி மதனும் பார்த்தது கிடையாது. மாடு எடுத்துகிட்டு போகிறோம் பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் மாடு. இப்போ வந்து எங்களோட சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் வேணுன்றதுக்காக தான் நான் மாடு வச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போது வேறு எதுனா பண்ணிடலாம், ஆனால் எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து மாடு வேணுன்றதுனால அவங்களும் வந்து மாடு அகைன் அகைன் எங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாடு வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் எல்லா இதுலேயும் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பேட்ச் ரீசனாக இப்போ தூரத்துலேருந்து வரோம் வலி காமிச்சுட்டு அந்த பேட்ச்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இதே வந்து பேட்ச் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா 600 மாடும் லைனில் நிற்குது. இல்லை திருவண்ணாமலை சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரே சொத்து தான், ஆனால் கம்பல்சரி 500 அட்டாச்சு கொடுக்குறாங்க. அது வந்து எல்லா மாட்டு உரிமையாளர்களுக்கும் தெரியும், நீங்களும் வீடு அடிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாடு வந்துடுது. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஊருக்காரங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவிலையும் வந்து இது மாதிரி ரெண்டு சுத்து வைங்க. அது வந்து அட்டை காசு கூட வந்து 3,000 ரூபாய் வச்சு 600 மாடு விற்கிறது, அட்டை காசு 5,000 ரூபாய் வச்சு ரெண்டு சுத்து வைங்க, அது பிரச்சனை இல்லைண்ணா. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சுத்து வச்சு 3,000 ரூபாய் வச்சா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. அது மட்டும் வந்து பார்த்து பண்ணுங்கள், அட்டை காசு அதிகமாக உயர்த்திட்டு கூட மாடு கம்மி பண்ணுங்கள். ஒரு 200 மாடு விற்கலாம்ண்ணா, 200 மாடு வச்சு அட்லீஸ்ட் 2-3 சுத்து வைக்கலாம், அது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. இப்போ மாடு ஏற்றிட்டு போயிடுறீங்களே ஜி, வழி காமிச்சிட்டு எப்போ ஜி லைனில் போடுறீங்க, எப்போ எத்தனை மணிக்கு தெருவு விடுறீங்க மாடு? ஓகே, அதாவது இப்போது பேட்ச்னா வந்து பிரச்சனைலாம், இப்போ ரெண்டாவது பேட்ச்னா அந்த பேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாடு பிடிச்சிட்டு வரோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 மணிக்கு கிளம்புறோன்னா போயிட்டு வழி காமிச்சிட்டு பேட்ச்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து பேட்ச் இல்லைன்னு வச்சுன்னா மாடு கம்பல்சரி 2 மணி 3 மணி அது மாதிரி கிளம்பிட்டு தான் இருக்குதுனா, இங்கேருந்து 2 மணி ட்ராவல் ஆகுதுன்னா போயிட்டு வழி காமிச்சிட்டு மாடு நிற்க வச்சா 400 மாடுக்கு பின்னாடி வரும், 300-300 மாடுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம் 3 மணி 4 மணி சில நேரத்தில் 5 மணிக்கெலாம் மாடு விடுற நிலம் ஆயிடுது. இப்போது நைட்டு வந்து மாடு 2 மணிக்கு எழுந்து நின்றுச்சுன்னா அடுத்த நாள் விடிய காலையில் ஈவினிங் 2 மணி வரைக்கும் அது 12 மணி நேரம் ஒரு 4-5 மணி நேரம் 15 மணி நேரம் மாடு ஒரு மாடு நின்றே இருந்தால் அதோட வந்து எனர்ஜின்றது வந்து கொஞ்சமாக குறைய தோணுதுண்ணா. அதனால் வந்து பேட்ச்ன்ற விஷயம் வேணும். அதே மாதிரி கம்பல்சரி 3 சுற்று இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணா. இது வந்து என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லைண்ணா, எல்லாரோடைய கோரிக்கை இதுதான். எல்லா மாடு வளர்க்குறவங்களோட கோரிக்கை அதுதானா. இப்போ ஒரு சுற்றுல வந்து மாடு என்ன போகுதுன்னே தெரியாதுண்ணா. சிலர் வந்து புதுசாக மாடு வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு சுற்று ஒரு சுற்று போட்டு பிடிச்சின்னு போயிடுவாங்க. கேன்சல் பண்ணி போகிறதுக்கு டைம் கிடையாது. அவ்வளோதான் பிடிச்சின்னு இது லைன் கொண்டு வராங்க அப்படின்னா புது மாடெல்லாம் இருக்கிறவங்க வேலைக்கே ஆகாது. ஒரு 2 சுற்றுனா 2 சுற்றுல இந்த சுற்று இது மாதிரி பண்ணா, அது சுற்று வேறு மாதிரி பண்ணணும்னு பண்ணலன்னா அப்படின்லாம் இன்னொரு வீதிக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து 10 வருஷத்தில் இருந்தாச்சு எல்லா ஊர்லேயும் வைக்கிறீங்க, அந்த ஊருக்காரங்க ஒரு 2 சுற்று வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. மாடு வந்து வருஷம் இப்போ 2 சுற்றுக்குண்ணா எல்லா மாடும் வரும்ணா. அவங்களே வந்து இந்த ஊரில் 2 சுற்று வச்சாங்கடா வைக்கலாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு மாடு பிடிச்சிட்டு வருவாங்க.
வலையம்பட்டி வேம்புரா.